ரெட்டமலை சீனிவாசன் தென்னாப்பிரிக்காவில் காந்தி இருந்தபோது அவர் தமிழில் கையெழுத்திட காரணமாக இருந்தவர். சென்னை மாகாண சட்டசபையின் உறுப்பினராகவும் இருந்தவர். ராஜேந்திர பிரசாத் சிறந்த வழக்கறிஞர். காந்தியின் கருத்துக்களால் கவரப்பட்டு அவரது ஆசிரமத்தில் சேர்ந்தார். அங்கு தரையை துடைப்பது, கழிவறையை சுத்தம் செய்வது, பாத்திரம் துலக்குவது போன்ற பணிகளை செய்தார். பின்னாளில் இந்தியாவின் குடியரசுத் தலைவர் ஆனார். தயான்சந்த் 1928 1932 1936 ஆகிய மூன்று ஒலிம்பிக் போட்டிகளிலும் இந்திய ஹாக்கி அணி தங்கம் வெல்ல முக்கிய காரணமாக இருந்தவர். இவர் இராணுவத்திலும் பணிபுரிந்தார். சத்ரபதி சிவாஜி மொகலாயர்களுடன் மோதுவதற்கு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியிடம் பீரங்கிகளை விலைக்கு கேட்டார். ஆனால் அவர்கள் அவுரங்கசீப்புக்கு பயந்து பீரங்கிகளை தர மறுத்துவிட்டனர். பிருத்திவிராஜ் சௌஹான் முதல் தரையின் போரில் கோரியின் படைகளை நொறுங்கச் செய்த இந்திய அரசர். போரில் வென்றது போதும் என்ற மனப்பான்மையுடன் எதிரியை தப்பவிட்டார். விளைவு, அடுத்த ஆண்டே கோரி லட்சக்கணக்கான வீரர்களுடன் திரும்ப வந்து இந்த அரசரை கொன்றார்.